வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பழனிமலை கோவிலுக்கு செல்போன் மற்றும் வீடியோ கேமராக்களை கொண்டு செல்ல விதிக்கப்பட்டுள்ள தடை அக்டோபர் 1 நாளை முதல் அமல்படுத்தப்பட உள்ளது. நாளை முதல் பிறப்பு சான்றிதழை அடையாள ஆவணமாக பயன்படுத்தலாம் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. தூய்மை இந்தியா இயக்கத்தின் ஒரு பகுதியாக நாடு முழுவதும் அக்டோபர் 1 நாளை நடைபெறும் தூய்மை சேவை நிகழ்வில் இணையுமாறு மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். 2000 ரூபாய் நோட்டுகளை வங்கியில் கொடுத்து மாற்றிக்கொள்ள கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. நாளை முதல் 2000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெங்கு காய்ச்சல் அதிகரித்து வருவதால் நாளை தமிழகம் முழுவதும் 1000 மருத்துவ முகாம் நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை அக்டோபர் 1 முதல் கர்நாடகாவில் நிலப்பதிவு வழிகாட்டு மதிப்பு 30% உயர்வதாக கர்நாடக வருவாய்த்துறை அமைச்சர் அறிவித்துள்ளார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் 3 என் மண் என் மக்கள் நடைப்பயணத்தை வருகின்ற 4 மேட்டுப்பாளையத்தில் தொடங்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் இன்று கோவை, நீலகிரி, திண்டுக்கல் மற்றும் தேனி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 240 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 42,880 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 76 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. புதிய மின் இணைப்பு விண்ணப்பித்த 10 நாட்களுக்குள் புதிய மின் இணைப்பு வழங்காவிட்டால் மின் வாரியத்திற்கு அபராதம் விதிப்பதற்கான சட்ட திருத்தம் அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு இயல் இசை நாடகமன்றத்தின் சார்பில் வறிய நிலையில் உள்ள 10 கலைமாமணி விருதாளர்களுக்கு தலா 1 லட்ச ரூபாய் நிதி உதவிக்கான கசோலையை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் 1 கோடி பனைமரங்கள் நடவு செய்வதற்கான திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று தொடங்கி வைக்க உள்ளார். சென்னையில் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளுக்கு அபராத தொகையை 10,000 ரூபாயாக உயர்த்த சென்னை மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது. எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி முடிக்க இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆகும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டில் டெங்கு பரவலை தடுக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு அரசு அறிமுகப்படுத்தியுள்ள பாசனத்திற்கான மின் மோட்டார் பம்பு செட்டிற்கு 15,000 ரூபாய் மானியமாக வழங்கும் திட்டத்தில் விவசாயிகள் இணைந்து பயன்பெறுமாறு அமைச்சர் MR K பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய முதல் அரை நிதியாண்டிற்கான சொத்து வரியை செப்டம்பர் 30 செலுத்த வேண்டும் என்று அம்மாநகராட்சி அறிவித்துள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் நீதிமன்ற காவலை அக்டோபர் 13 வரை நீட்டித்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராமர் கோவில் ஜனவரி 24 முன் திறக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை தாம்பரத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெற உள்ளது. மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் 71 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள புதிய மற்றும் மேம்படுத்தப்பட்ட மீன் இறகு தளங்கள், மீன் விதைப்பண்ணை மற்றும் மாணவர்களுக்கான விடுதிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். நாளை திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று பொதுச்செயலாளர் துரைமுருகன் அவர்கள் அறிவித்துள்ளார். மதுரையில் இன்று தொடங்கி அக்டோபர் 2 வரை 3 ஆட்டோ எக்ஸ்போ 2023 நடைபெற உள்ளது. ஓட்டுநர் வங்கி கணக்கிற்கு 9,000 கோடி ரூபாய் அனுப்பிய விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கியின் CEO S. கிருஷ்ணன் அவர்கள் திடீரென ராஜினாமா செய்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் துப்பாக்கி சுடுதலில் இந்தியாவிற்கு மேலும் 1 தங்கம் மற்றும் வெள்ளி கிடைத்துள்ளது. இன்று தாம்பரம் திருச்சி இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்று அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.